நேர்களுக்கு வணக்கம். திரு சாண்டில்யன் எழுதிய ராஜமுத்திரையின் பாகம் 2, அத்தியாயம் 48, கவசம். இந்திரபானுவின் முகநிலை கண்டதும் அவனிடம் தீரா விரோதம் கொண்டிருந்த வீரரவியின் இதயத்தில் கூட அனுதாபம் உண்டானதால் பல வினாடிகள் அம்முகத்தை பார்த்தது பார்த்தபடி அவன் நின்றுவிட்டான். அதிர்ச்சியால் உள்ளமும் உடலும் ஒருங்கே உறைந்துவிட நின்றுவிட்ட மன்னனுக்கு குருநாதன் பேச்சும் குரூர புன்முறுவலும் வேப்பங்காயாக இருந்தது. ஒரு சிறந்த வீரனை இந்த நிலைக்கு கொண்டு வந்த குருநாதன் ஒரு மனித பிறவிதானா என்ற சந்தேகம் கூட மன்னன் இதயத்தில் எழுந்தது. சிகிச்சை முடிந்து எழுந்த சமயத்தில் முதல் நாள் முகத்தை மூடியிருந்த துணியை எடுத்து விட்டிருந்ததால் மன்னன் மிக தெளிவாக பார்க்க முடிந்தது. அந்த முகத்தில் முன்பிருந்த பெரும் தழும்புகள் இல்லை. திட்டு திட்டாக தீப்புண் வடுக்கள் போல் இருந்த விகாரங்கள் இல்லைதான். ஆனால் முகம் பூராவும் வெந்து தழும்பாகிவிட்டது போல் பளபளப்புடன் காணப்பட்டது. தலை குழலிலிருந்து முகவாய்க்கட்டை வரை இருந்த சருமம் முழுவதும் கன்னங்களும் காதுகளின் ஒரு பகுதியும் கூட அடியோடு வெந்து போன மாதிரி இருந்தது. அனைத்தையும் மறைத்தும் மறைக்காமலும் இருந்த பச்சிலைச்சாறு முகத்திற்கு அதிக பயங்கரத்தை அளித்தது. அந்த முகத்தை மீண்டும் மீண்டும் பார்த்த வீரரவி, குருநாதரே, விரோதியிடம் நடந்து கொள்ளும் முறையில் கூட ஓரளவு தர்மம் இருக்க வேண்டும் என்றான். சேரமன்னன் இரத்தத்தில் ஓடிய அந்த பரம்பரை பெரும் குணம் தலையெடுத்து விட்டதைக் கண்ட குருநாதன் மகிழ்ச்சியடைந்தான். இருப்பினும் அதை வெளிக்கு காட்டாமல், மறைவிலிருந்து வேலறிந்து கொள்வதை விட நான் செய்தது தர்ம குறைவா என்று கேட்டான். சேரமன்னன் நாசியில் இருந்து பெருமூச்சு ஒன்று வெளிவந்தது. அது அதர்மம்தான் குருநாதரே, ஆனால் நீர் இப்பொழுது செய்திருப்பதற்கு என்ன பெயர் சூட்டுவது என்றே எனக்கு தெரியவில்லை என்று கூறிய மன்னன், குருநாதரே, இவனை விடுதலை செய்து வீரபாண்டியனிடம் அனுப்பிவிடுங்கள். அல்லது இவன் எங்கு செல்ல வேண்டுமென்று பிரியப்படுகிறானோ அங்கு அனுப்பிவிடுங்கள். நீர் இன்று செய்திருப்பது சேர நாட்டுக்கே பெருத்த அவமானம் என்று கூறிவிட்டு விடுவிடு என்று நடந்து அறையை விட்டு அகன்றான். மன்னன் சென்றதும் குருநாதன் அரைக்கதவை சாத்திவிட்டு திரும்பி வந்து இந்திரபானு படுத்திருந்த மஞ்சத்தரையில் உட்கார்ந்து கொண்டான். இந்திரபானு என்று மெல்ல அழைக்கவும் செய்தான். என்ன குருநாதரே? மன்னன் சொன்னது காதில் விழுந்ததா? விழுந்தது. நீ இனி எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்றான் குருநாதன். எங்கும் செல்ல விரும்பவில்லை என்று இந்திரபானு கூறினான். ஏன்? இப்பொழுது பல விஷயங்கள் புரிந்துவிட்டன என்ற இந்திரபானு, நீங்களும் சேனாதிபதியும் நேற்று இரவு இங்கு வந்தபோது நான் உறங்கவில்லை என்று சுட்டியும் காட்டினான். இதை கேட்ட குருநாதன் முகத்தில் அச்சம் பெரிதும் விரிந்தது. அனைத்தையும் கேட்டேன், உங்கள் திட்டமும் புரிந்தது. தற்காப்பை தளர்த்தி நகர நிலை காட்டி முத்துக்குமரியையும் முத்தையும் ஒப்படைத்து பாண்டியன் படையெடுப்பை நிறுத்த பார்க்கிறீர்கள். அது முடியாவிட்டால் என்று இந்திரபானு சற்று நிதானித்தான். முடியாவிட்டால்? பாண்டியனை அழித்துவிட நீர் செய்திருக்கும் ஏற்பாட்டையும் புரிந்து கொண்டேன். அதை பற்றி நான் ஏதும் சேனாதிபதியிடம் சொல்லவில்லையே. குருநாதரே, நீர் பாண்டியனுக்கு தயாரித்திருக்கும் பெரும்பள்ளம் எத்தன்மை என்பதை வாய்விட்டு சொல்லவில்லை என்பது உண்மைதான். ஆனால் நல்ல அறிவுள்ள எவனும் அதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு பக்கத்தில் மக்களுக்கு சுதந்திரம் அளித்திருக்கிறீர்கள், மற்றொரு பக்கம் அதற்கு பெரும் வேலியை கட்டியிருக்கிறீர்கள். இந்த பரளிமா நகரின் எல்லைக்குள் சுதந்திரம் இருக்கிறது, ஆனால் எல்லை பகுதியை வளைத்து பெரும் காவலும் பெரும் அணிவகுப்பும் இருக்கிறது. நீங்கள் சேனாதிபதியுடன் பேசியதிலிருந்து கிழக்கு வாயில் முகப்பு காட்டை அளிக்கச் சொன்ன காரணம் தெரிந்து கொண்டேன். கிழக்கு கோட்டை மதில்களில் விற்பொறிகள் வேற்பொறிகள் ஏற்றப்பட்டிருக்கின்றன. மதில் ஓரம் காலாட்படையும் குதிரைப்படையும் சஞ்சரிக்கின்றன. தென்பகுதியிலும் வடபகுதிகளிலும் படைப்பகுதிகளிலும் மலை உட்புகுந்த இடங்களிலும் கடற்கரை ஓர பகுதிகளிலும் படைப்பகுதிகள் வரிசையாக உலாவுகின்றன. துறைமுகத்தில் கடற்படை தயாராக இருக்கிறது. உண்மையில் இந்த நகரை சுற்றி பெரிய படைவளையம் இருக்கிறது. அரைஜாமத்தில் அந்த வளையத்தை இறுக்கிவிட ஆங்காங்கு முக்கிய இடங்களில் முரசுகளையும் வைத்திருக்கிறீர்கள். அரைஜாமத்தில் இந்த தலைநகரின் கேளிக்கைகளை நிறுத்திவிடலாம். மக்களை இல்லங்களில் பதுங்கச் சொல்லலாம். தலைநகரை சுற்றிலும் உள்ள படைகள் நினைத்த மாத்திரத்தில் பல உள் வளையங்களை நிர்மாணித்துக் கொள்ளலாம். இதனால் வளையத்துக்குள் வளையமாக பல வளையங்கள் உள்ள பெரும் வியூகம் வெகு சீக்கிரமாக வகுக்கப்படும். அத்தகைய வியூகத்தை பாண்டிய சகோதரர்களின் சிறு படை உடைப்பது கஷ்டம் என்று இதை சொல்லி முடித்த இந்திரபானு மேற்கொண்டு ஏதும் பேசாமல் மௌனம் சாதித்தான்.
குருநாதன் முகத்தில் அதிர்ச்சி மிக அதிகமாக தெரிந்தது. இந்திரபானு, உன் முகத்தில் தடவிய பச்சிலைச்சாறு வேலை செய்கிறதா என்பதை பார்க்கவே நள்ளிரவில் வந்தேன். புறப்படும் போது என் அறைக்கு சேனாதிபதியும் வந்ததால் அவனையும் அழைத்து வந்தேன். நீ உறங்குவதை பார்த்து சேனாதிபதியிடம் பேசிவிட்டேன் என்று கூறிய குருநாதன் பேச்சில் கவலை துணித்தது. அந்த கவலையை கவனித்த இந்திரபானு, ஏன் கவலைப்படுகிறீர்கள் குருநாதரே என்று கேட்டான். நான் சேர நாட்டை நேசிக்கும் அளவு நீ பாண்டிய நாட்டை நேசிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என்றான் குருநாதன். அதனால் என்ன என்று வினவினான் இந்திரபானு. எதிரியிடம் எனது பாதுகாப்பு ஏற்பாடு சிக்கிவிடுவதை விட ஆபத்து ஏதாவது உண்டா என்று கேட்டான் குருநாதன். நான் எதிரியா? ஆம், சேர நாட்டின் பகைவன் நீ. அதைவிட வீரரவியின் பகைவன் என்று சொல்வது பொருந்தும் குருநாதரே. இப்பொழுது இரண்டும் ஒன்றுதான். வீரரவி அதர்மத்தின் வழியாக கடைபிடித்த போது அவனுக்கு எதிராக மக்களுக்கு நானே ஓலை விடுத்தேன். ஆனால் இப்பொழுது வீரரவி பாண்டியன் மகளையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டான், உன்னையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டான். அவனை நான் வெறுத்த காரணம் நீங்கிவிட்டது என்று விளக்கினான் குருநாதன். இந்திரபானு மஞ்சத்தில் படுத்தபடியே தலையை தலையணையில் சற்று அசைத்து தான் புரிந்து கொண்டு விட்டதை தெரியப்படுத்தினான். அப்பொழுது குருநாதன், நீ புரிந்து கொண்டது போல் சேனாதிபதியும் புரிந்து கொண்டிருந்தால் இப்பொழுதுள்ள நிலை தலைகீழாக மாறும் என்றான். ஏன் என்று கேட்டான் இந்திரபானு. என் போர் ஏற்பாடுகளின் சூட்சுமம் இதுவரை வீரரவிக்கு தெரியாது, அவன் சேனாதிபதிக்கும் தெரியாது. ஆனால் என் உத்தரவுகளின் மர்மத்தை சேனாதிபதி புரிந்து கொண்டு மன்னனிடம் சொல்லிவிட்டால் ஆபத்து இருக்கிறது என்றான் குருநாதர். இந்திரபானு இதற்கு பதில் சொல்லவில்லை. நான் எப்பொழுது கிளம்பலாம் என்று மட்டும் குருநாதனை நோக்கி கேட்டான். எங்கு என்றான் குருநாதன். பாண்டிய மன்னனிடம் என்றான் இந்திரபானு. யார் உன்னை அனுப்பப்போவது? மன்னன் உத்தரவிடவில்லையா? ஆம், உத்தரவிட்டான். அதை நீங்கள் எதிர்க்க முடியுமா? ஏன் முடியாது? மன்னன் உத்தரவு எதற்கும் இதுவரை நான் படிந்தேன். அப்படியானால் என்னை சிறை வைத்திருக்கத்தான் போகிறீர்களா? ஆமாம். என் முகத்தைத்தான் கெடுத்தீர்கள், கடமையையும் ஏன் கெடுக்க பார்க்கிறீர்கள்? பதிலுக்கு மெல்ல நகைத்தான் பரதப்பட்டன். வேறு எதுவும் சொல்லாமல் அறையை விட்டு அகன்றான். அதற்கு பிறகு மூன்று நாட்கள் அந்த அறைக்கே வரவில்லை. அறை காவலையும் பலப்படுத்தி விட்டான் குருநாதன். இதையெல்லாம் கவனித்த இந்திரபானுவின் இதயத்தில் கவலை ஏறிக்கொண்டு இருந்தது. எப்படி காவலில் இருந்து தப்பலாம் என்று யோசித்த வண்ணம் அந்த மூன்று நாட்களையும் ஓட்டினான். நான்காம் நாள் இரவு பரதப்பட்டன் அந்த அறைக்குள் செம்பருத்தி குழம்புடனும் இளவம் பஞ்சுடனும் நுழைந்தான். மீண்டும் இந்திரபானுவை படுக்க வைத்து அந்த குழம்பை முகத்தில் பஞ்சால் தடவி துடைத்தான். பிறகு இந்திரபானுவின் முகத்தை நீண்ட நேரம் உற்று நோக்கினான். கடைசியாக, இப்படி வா என்று இந்திரபானுவை அறைக்கோடியில் இருந்து விளக்கிடம் அழைத்துச் சென்று கையில் ஒரு தகலியை கொடுத்து முகத்தை பார் என்றான். தகலியில் தெரிந்த முகத்தை இந்திரபானு உற்று நோக்கினான். அவன் இதயம் விவரிக்க இயலாத உணர்ச்சிகளால் தாக்குண்டது. கண்களை தகலில் இருந்து அகற்றி குருநாதனை ஏறிட்டு நோக்கினான். இப்பொழுது சொல், நீ விடுதலையடைய விரும்புகிறாயா என்று வினவினான் குருநாதன். இந்திரபானு பதில் கூறவில்லை. குருநாதன் தனது கையில் இருந்த ஒரு பட்டு கவசத்தை எடுத்து இந்திரபானுவின் தலையோடு முகத்தையும் மூடினான். சில நாட்களுக்கு இப்படியே இரு என்று கூறிவிட்டு நடையும் கட்டினான் குருநாதன். தகலியில் முகத்தை கண்ட இந்திரபானுவின் இதயம் விவரணத்துக்கும் அப்பாற்பட்ட உணர்ச்சிகளால் தாக்கப்பட்டதால் குருநாதன் பட்டு கவசம் கொண்டு அவன் தலையையும் முகத்தையும் மூடிய போதும் ஆட்சேபிக்கவில்லை. இப்படியே சில நாட்கள் இரு என்று உத்தரவிட்ட போதும் பதில் ஏறும் கூறவில்லை. பார்ப்பவர் யாரும் பரிகசிக்க கூடிய வீரர்கள் வெறுக்கக்கூடிய அந்த பட்டு கவசத்தை அணிந்து கொண்டு அடுத்த இரண்டு நாட்கள் அரண்மனை பகுதிகளில் உலாவவும் தொடங்கினான். காவலர் அவனை பார்த்து நகைத்தார்கள். அந்த புறச்செடிகள் இகழ்ச்சி புன்முறுவல் கூட்டினார்கள். இரகசியத்தில் அதை பற்றி பலபடி கேலியும் செய்தார்கள். எந்த இரகசியமும் வெளியாவது போல் இந்திரபானுவின் பரிகாச நிலையும் முத்துக்குமரியின் காதுகளுக்கு எட்டவே அவள் குறிஞ்சியை அழைத்து மெல்ல விசாரித்தாள். முதலில் விஷயத்தை மறைக்க முயன்ற குறிஞ்சி உண்மையை அவிழ்த்தாள். ஆம் அம்மணி, அது உண்மைதான் என்று வேதனையுடன் கூறினாள். இதை கேட்ட முத்துக்குமரி இதயம் சுக்கு நூறாக வெடித்து விடும் போல் இருந்தாலும் அவள் அதை வெளிக்கு காட்டவில்லை.
அவள் முகத்தில் கம்பீரம் கலந்த வெறுப்பே தாண்டவம் ஆடியது. வீரனுக்கு இகழ்ச்சியை விட மரணம் பெரிதென்று நினைத்த பாண்டியகுமாரி அன்று பிற்பகலே இந்திரபானுவின் அறைக்குச் சென்று கதவை திறவுங்கள் என்று சீறினாள். யாரது என்ற குரல் கடுமையுடன் உள்ளிருந்து வந்தது. பாண்டியன் மகள் என்று அரச கம்பீரத்துடன் பதில் கூறினாள் முத்துக்குமரி. எதற்கு வந்தாய் என்ற இந்திரபானுவின் கேள்வியில் சீற்றமே இருந்தது. உங்கள் அழகை பார்க்க வந்தேன் என்று வெறுப்பும் சினமும் கலந்த குரலில் பாண்டியன் மகள் பதில் கூறினாள். பிறகு பார்க்கலாம். இல்லை, இப்பொழுதே பார்க்க வேண்டும். முடியாது. ஏன்? உன் அழகை நான் பார்க்க விரும்பவில்லை என்ற இந்திரபானு நகைத்தான். முத்துக்குமரியின் கோபம் எல்லை கடந்தது. இத்தனை கேவல நிலையிலும் அவன் மிடுக்கு போகாததைக் கண்டு என்ன நகைக்கிறீர்கள் என்று ஆவேசத்துடன் கேட்டாள். ஏன் நகைக்கக்கூடாதா? உங்களை பார்த்துதான் பிறர் நகைக்கிறார்களே. அவர்களை பார்த்து நான் நகைக்கிறேன் என்ற இந்திரபானு உள்ளிருந்து பயங்கரமாக நகைத்தான். பிசாசு நகைத்தால் இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்தாள் முத்துக்குமரி. அதனால் வெகுண்டு, சரி சரி, நான் போகிறேன், இரவில் சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு தடதடவென்று திரும்பிச் சென்றாள் அவள். அரண்மனையின் தாழ்வரையில் நடந்து சென்ற அவளை அவன் சிரிப்பின் எதிரொலி தொடர்ந்து வந்தது. ஒருவேளை இந்திரபானுவுக்கு புத்தி பிசகிவிட்டதோ என்று கூட அவள் நினைத்தாள். அந்த நினைப்புடன் தனது அறைக்கு வந்து படுத்தவள் அன்று உணவு கூட அருந்தவில்லை. எப்படியும் இரவில் அவனை சந்தித்து அவன் பட்டுக்கவசத்தை கிழித்து எறிவதென சபதம் செய்து கொண்டாள். இரவு அவனை சந்தித்தாள். ஆனால் பட்டுக்கவசத்தை கிழிக்க கூட அவளால் முடியவில்லை. அவள் சபதம் பலிக்கவில்லை. அவனையும் அவளையும் தாங்கிய பட்டத்து ராணியின் ரதம் காற்று வேகத்தில் பரளிமா நகரின் காட்டை ஊடுருவி சென்று கொண்டிருந்தது. முத்துக்குமரியும் இந்திரபானுவும் சந்தித்த அந்த இரவில் நடந்தது என்ன? அடுத்த பதிவில் பார்க்கலாம்.